ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய கூட்டத்தின் தலைவர் சம்சுதீன் அவர்களே, மாவட்ட செயலாளர் செபஸ்டின் அவர்களே, ஜனதாதளத்தை சார்ந்த வழக்கறிஞர் வேங்கை சந்திரசேகரன் அவர்களே, ஜிகாத் கமிட்டியை சேர்ந்த நண்பர்களே, மற்றும் உள்ள திருச்சி வரகநேரி தொகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தையும் சலாமையும் கூறி உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இது நாம் திருச்சியில் பேசுகிற ஒரு 20 கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். 10-15 மேலே தான் இருக்கணும். 1983 இங்கே வந்து பேசினேன். இப்போ 97 எவ்வளோ ஆச்சுங்க? 14 வருஷம். வருஷத்தில் ஒரு 2 கூட்டம் அல்லது 1 கூட்டம் இப்படி பார்த்தீங்கன்னாலும் 15 கூட்டம் பேசியாச்சு. அப்புறம் பல்வேறு ஊர்களில் பேசுகிற கூட்டங்களும் உங்களை வந்து சார்ந்து விட்டது. என்னை பொறுத்த மட்டில் நானும் 50 வருடத்தை இன்னும் ஒரு 2 மாதம் போனால் பூர்த்தி ஆக்கி விடுவேன். இன்னும் மீறி போனால் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு உழைக்கலாம். அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு இருக்குமோ என்னமோ ஆண்டவன் தான் அறிவான். ஆனால் இந்த மக்களிடையே ஏதாவது ஒரு சிறு மாற்றம் இருக்கிறதா என்று பார்த்தால், இளைஞர்களிடம் மட்டும் ஒரு தெளிவு இருந்திருக்கிறது. முதியோர்கள் இளைஞனின் தெளிவு என்பது நான் சொல்லியது போல வாழ ஞானம். காலை மேகமும் கழுதை வேகமும் வாழ ஞானமும் ஒரு வழியில் போகாது. அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இந்த மக்களிடையே ஒரு அரசியல் விழிப்புணர்வாவது இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஆக நாம் எந்த லட்சியத்திற்காகவும் கொள்கைகளுக்காகவும் இந்த மக்களை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று 1000 கஷ்ட நஷ்டங்களை ஏற்று சுமார் 30 ஆண்டுகள் உங்களுக்காக பணியாற்றி விட்டேன். இந்த சமுதாயம் எதிலாவது விடுதலை பெற தன்னுடைய நிலையான உரிமைகளை, யாரையும் கொள்ளையடிக்கின்ற சமுதாயத்தை நாம் தயார் செய்யவில்லை. நம்மை விட மனித நேயம், மனித பற்று, மனித புனிதத்துவத்தை வேறு எந்த ஒரு சமூகமும் கற்றுக்கொள்ள முடியாது. அன்றாட மனித நேயத்தை பற்றி மட்டுமே சொல்லிக்கொள்ள பள்ளிவாசல்களும், வாரம் ஒரு முறை நீங்கள் எல்லாம் சென்ற போதும் கூட கலப்படம் செய்யாதே, சாராயம் விற்காதே, வட்டி வாங்காதே, ஏதாவது ஒரு வகையில் மனித குல இந்த டிராபிக் பந்த் பண்ணி நிறுத்து, குறுக்கு குறுக்கு ஆள் போகாம ஏட்டியா இதை முடிங்க, அங்கிட்டு வராமல் அப்படியே பிளாக் பண்ணு, அப்புறம் கூட்டம் முடிச்சு நீங்கள் எங்கிட்ட விட்டுக்கோங்க. ஆக டிஸ்டர்பாக இருக்கு பார், உட்கார் அப்படி உட்கார், சரியாக போயிடும். ஏட்டியா இந்த பக்கம் விடாதீங்க. அப்போ இந்த சமூகத்தின் ஜீவாதார உரிமைகள் எந்த அளவு இந்த மக்கள் பெற முடியும் என்று பார்த்தபோது, அரசியல் கட்சிகள், இந்த திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வாழும் இந்த நகரத்தில் 1/10 பாகம், 2 லட்சம் முஸ்லீம்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். 2 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் வாக்காளர்களாக இருப்பீர்கள். 62,000-82,000 பேர், திருச்சி ஒன்று தானே இந்த தொகுதி, 62,000-80,000 வாக்காளர்கள் இருந்தும் பதிவு பெற்ற வாக்காளர்கள் 47,000 பேர். பதியாதவர்கள், 18 வயது பூர்த்தியாகி பதியாதவர்கள், பல நாள் ஓட்டை மறுபதிப்பு செய்யாதவர்கள் ஒரு 10%. 67,000-80,000 வாக்காளர்கள், 2 லட்சம் ஜனத்தொகைகள். நீங்கள் வாக்களித்து வாக்களித்து இந்த வரகநேரிக்கு 15 வருடங்களுக்கு முன்னால் நான் வந்தபோது எப்படி இருந்ததோ, அதில் உள்ள ஒரு குழி ஆழமாக தான் போயிருக்க வழியே எச்சானதாக தெரியவில்லை. அதே நேரம் அதே டஞ்சன், அதே குப்பை, அதே ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலை. ஏதாவது மாற்றம். 15 வருடங்களுக்கு முன்னால் நான் தேவேந்திர குல வெள்ளாள மக்களை சந்தித்த அந்த தொகுதியில் ஒரு ஆதி திராவிட பறையர்களோடும் பல்லர்களோடும், மாதத்தில் 10 நாள் பறையர்களோடு பல்லர்களோடு, 10 நாள் வன்னியர்களோடு, 10 நாள் இஸ்லாமியர்களோடு, பகல் பொழுது பூரா வழக்கறிஞர்களுக்கும் பயணங்களுக்கும் சரியாகிவிடும். இப்படியே 30 ஆண்டுகால நெருக்கடிகளை சந்தித்து விட்டேன். இருந்தபோதும் இந்த மக்களின் ஜீவாதார உரிமைகளில் மாற்றம் இருக்கிறதா, ஜனநாயக உரிமைகளில் ஏதாவது இவன் கையில் இருக்கிறதா என்றால், அடைக்கல் ராஜ் பில்டிங் அழகா இருக்கு, மலர் மன்னன் ஓட்டல் நல்லா இருக்குது, எவனவனா நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஓட்டு போட்டவன், ஓட்டு போட்டையுமே இன்னும் தரையில் தான் இருக்கான். ஏன், என்ன மாற்றம்? நான் வரும்போது ஜிம்மி பில்டிங் பக்கத்தில் ஒரு பில்டிங் காமிச்சார் வக்கீல், இது அடைக்கல் ராஜ் பில்டிங்னார். எனக்கு ஒரு 20 வருஷமா அடைக்கல் ராஜ், ஞானராஜ் எல்லாத்து பார்த்தேன். அப்போ யாரோ இந்த சமுதாய மக்களை பயன்படுத்திக் கொண்டார்கள், அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள். இந்த சமூகத்தின் சிறு மாற்றங்களுக்கு கூட நீங்கள் வாக்களித்த எந்த எம்எல்ஏக்கள், கடந்த சுதந்திரம் பெற்று 50 ஆண்டுகளை நெருங்குகிறோம், அடுத்த ஆண்டு 97ஆம் ஆண்டு 50வது ஆண்டு, அரை நூற்றாண்டை நாம்
முடிக்கப் போகிறோம். இந்த அரை நூற்றாண்டின் முடிவில் கணக்கு போட்டால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வரகநெறி எந்த நிலையில் நின்றதோ அதே நிலையில் தான் இந்த இஸ்லாமிய மக்கள் வாழ்கிறார். இன்னைக்கு ஒரு பையன் என்ன வந்தான், இங்க நிற்கிற பையன், அவனுக்கு இங்க 2 காயம். என்னடானே சிங்கப்பூர் போனேன், என்னை பெரம்புல இழுத்துட்டான் அப்படி ஒரு. அதுக்கப்புறம் இப்ப நான் சிலோனுக்கு போறேன் அப்படின்னா, ஏன்டா இழுத்துட்டான்? நான் அங்க போய் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட் வாங்கி எங்கிட்டாச்சும் பிழைக்கலான்னு போனேன், என்னைய கள்ள பாஸ்போர்ட்ல பிடிச்சி 3 அடி கொடுத்துட்டான். அதுல எனக்கு ஒரு சந்தேகம், சந்தோஷம், 1 அடியில 2 ஆழமாகாம 3 அடி எனக்கு கொடுத்தான். இன்னொருத்தனுக்கு ஒரே இடத்துல 3 அடி அடிச்சான், என்ன 3 இடத்துல 3 அடி கொடுத்தான். அவனுக்கு ஆழமா போச்சு காயம், எனக்கு 10 நாள்ல. அந்த காயத்தை வாங்கிட்டு நான் சம்மணம் போட்டு உட்கார சொல்லிட்டான். ரோல் கால்ல நான் சம்மணம் போட்டு போலிங்கில் உட்காந்தேன். அப்புறம் என்னை இருட்டு ரூம்ல போட்டான், கக்கூஸ் கழுவுற தண்ணியவே குடிக்க சொல்லிட்டான். அப்படி இருந்தேன். அவனுக்கு என்ன வயசு இருக்கு போ, இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கு போ. அப்போ ஒரு வகையில் இஸ்லாமியர்களின் பின்னடைவுக்கு, நம்முடைய இந்த சமுதாயத்தில் பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்முடைய மார்க்க சட்டங்கள் ஒரு பக்கம் நமக்கு தடையாக இருந்தன, முடையாகவே இருக்கின்றன, இடையூறாக. எப்படி இவன் சிங்கப்பூருக்கு போய் 1 லட்ச ரூபாயை தூக்கிட்டு போய் இங்க இருக்கிற ஜாமா 1 லட்ச ரூபாய்க்கு 10 பட்டு போடவே, அது இது கழுத குப்பை, இதயம் நல்லெண்ணெய், இந்த குப்பை பீடி, இதெல்லாம் அள்ளிட்டு போவான். இங்க இருக்கிற குப்பைகள் அங்க கொண்டு அதை வித்து போட்டு, அங்கிருந்து ஏதாவது கராம்பு இதெல்லாம் சிலோன்ல இருந்து வாங்கிட்டு வர்றது, சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு சிகரெட் போட்டி அது இதை வாங்கிட்டு வந்து ஒரு கார்ட்டனுக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சு வித்துட்டு, ஒரு 10,000 ரூபா ஒரு ட்ரிப்பு கிடைக்குதுன்னா டிக்கெட்டுக்கு 3,000 ரூபா சிலோனுக்கு போக சரியா போச்சுன்னா, 2,000 ரூபா கஸ்டம்ஸ் ஆபீசர் கொடுத்துட்டான்னா 2,000 ரூபா இதர செலவுகளுக்கு போக இவன் வீட்டுக்கு 3,000 ரூபா நிக்கும். எவ்வளோ 1 லட்ச ரூபா முதலீடு போட்டான். ஏன் அவனுக்கு வந்து ஒரு அந்த 1 லட்ச ரூபாய வட்டிக்கு விடுறதுக்கு சமுதாயத்துல அங்கீகாரம் இல்லை இல்லையா? 1 லட்ச ரூபாய்க்கு அவன் வெட்டிக்கு விட்டு இந்த சினேகம் பைனான்ஸ் மூடிட்டு ஓட்டான். எவ்வளவு விவரமா இருக்கானுங்க வார், அடிச்சவன் பூரா ஐயப்பைய கூட்டம் வெங்கட்ராமன் தான் திறந்து வைக்கிறான். அந்த இவன் வர்றான் கம் சுகாசினி, நாங்க குண்டு போட்டோம்னு சொன்னான் பாரு, அவன் பொண்டாட்டி. அவங்க அப்ப வந்து சாருகாசன் வந்து உட்காந்துட்டு, ஏன் அவன் ஒரு அவன் வயசான தோட்டத்திலயும் ஒரு சின்ன பிள்ளை அவனை வந்து முத்தம் கொடுக்குறான், அவன் சந்தோஷமா இருக்கான். உடனே ஒரு பாட்டு பின்னணி, எப்படி நீ நல்லா இருக்குன்னா வாய்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்மா, அவனை எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். அவனை சட்டத்தில் அவனை பிடிக்கணுமா? வெங்கட்ராமன் திறந்து வச்சான் பார், அவனை போடணும். அவன் புள்ள அதுக்கு பில்டிங் பிளான் அது இது அவனை பிடிக்கணும். அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த நாய்கள். நம்ம அந்த மாதிரி மக்களை கொள்ளையடிக்கலை, மக்களோட உழைப்பை உறிஞ்சி தின்னலை. நாம் போய் கசை அடிபட்டுட்டு நம்ம வய சவுக்கில் அடி வாங்கிட்டு ஜெயிலில் கிடந்துட்டு பீடி தூக்கிட்டு சிலோனில் போட்டு அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு 1 வருஷம் போய் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கும் போது ஒரே குடியில் 50,000 ரூபா போயிடும். பழையபடி வாங்கிவிடும். ஏன் பொருளாதாரத்தில் நாம் இன்னொருவனுடைய உழைப்பை உறிஞ்சி தின்பது பெரிய பாவமாக நமக்கு கருதப்படுவதால், நம்ம அழிஞ்சு நம்ம கசையடிப்பட்டால் கூட இந்திய சமூகத்தின் எந்த பகுதியில் உள்ள மக்களின் உழைப்பையும் உறிஞ்சி தீனக்கூடாது என்று அவனுக்கு சொல்லித்தரப்பட்டிருப்பதால், அந்த இன்னல்களை அவன் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு பெருத்த செலவு நஷ்டங்களுக்கிடையில் குறைந்த ஆதாயத்தில் அவனுக்கு வாழ கற்றுக் கொடுத்திருந்தும் அதை ஒரு தியாகமாக நம் மக்கள் எவ்வளவோ ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டும் அவனவன் கைகள் அவனவன் கால்களில் இன்று ஒரு சமூகம் வாழ்கிறது என்றால் அது இந்தியாவில் உள்ள 26 கோடி இஸ்லாமிய மக்கள் தான். சொந்த கால்களில் நிற்கிறார்கள், இன்னொரு மக்களை சுரண்ட தெரியாமல் வாழ்கிறார்கள். அதற்குரிய மரியாதையை, அதற்குரிய பங்களிப்பை, அவர்களுக்குள்ள வாழ்வுரிமையை இந்த அரசியல் கட்சிகள் பெற்றுத்தந்ததா என்றால், காலங்காலமாக அவர்களும் நம்மை சுரண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சியானாலும் உங்களுடைய உரிமைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்ந்த இந்த பூமியில் தாழ்ந்த ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நமக்கென உள்ள உரிய பங்கு பெறாத மக்களாக இருக்கும். மற்ற ஜாதிகள் விவரமாக இருக்கிறார். இப்ப ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து வரைக்கும் ஆதித்தன் சிவந்தி ஆதித்த அதை சரி கட்டிக்கிட்டு அவங்க நாடார்களுக்குள்ள என்னென்ன பிசினஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அவர்கள் கொஞ்சம் பின்னடை வரும்போது டக்குன்னு சரத்குமார் இறக்கி விட்டான். அதுக்கு முன்ன கலைஞர் பீரியட்ல கந்தசாமி, தினகரன் கந்தசாமி. ஆக அவன் சமுதாயத்தில் ஒருத்தனை ஃப்ளோட் பண்ணி உடனே ஆட்சி பொறுப்பேற்று மந்திரி பட்டியல் கூட முடியல, அவரை பிஜேபி கடற்கரையில் கூட்டிட்டு போய், சின்ன சமூகம், 20 லட்சம் பேர் கொண்ட ஒரு நாடார் சமுதாயம், 20 லட்சம் பேருக்கு மேல் இருக்க மாட்டார்கள், 2 மாவட்டத்தில் இருக்கிறார்கள், காமராஜர் சிதம்பரனார் மாவட்டத்தில். உடனே எல்லாரும் வேன் எடுத்துட்டு போய் பிஜேபி சந்தோஷங்கிற நாடாருடைய பிஜேபி பன்னீர்தாஸ் தடல கூடி கலைஞரை மாப்பிள்ளையே வருகாங்கிறான். என்னன்னா ராஜா தியம்மாள் நாடாரு, இவர் எங்க மாப்பிள்ளைட்டான். சரியா போச்சு. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவன் திமுகவுக்கு சல்லி காசு போடாதுங்க.
அன்னைக்கு நம்ம வய கொடியை பிடிச்சிட்டு திமுகவுக்காக அதிமுகவுக்காக அதுக்கு தூ சர்வகட்சி கூட்டத்தில் கலந்துட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் ஒரு முஸ்லீம் இந்து ஊரில் கூட ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் அடிச்சு கொண்டு ஓட்டானுங்க. ஜாகிர் ஹுசேன் அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசியல் கட்சி காலனா கொடுக்கல. மதிமுக வந்து 25 ரூபா கொடுத்ததை அனௌன்ஸ் பண்ணிட்டு 5000 ரூபாய் கொடுத்து 25 எழுதி வாங்கிட்டு போனாருங்க மலர் மன்னன் கோஷ்டி. அந்த நான் சொன்ன கொடு அரசாங்கத்தில் அவன் கஸ்டடி எடுத்திருக்கான், கஸ்டோடியல் டெத்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ண உடனே ஹைகோர்ட்டில் ரிட்டை போட்டிருந்தா 3000 ரூபா செலவாயிருப்போது 5000 ரூபா செலவாயிருப்போது. நான் கொடுத்துருக்க மாட்டேன்டா நாயக என்ன நம்புறான் சொல்லு. சிலோனுக்காக ஒரு முஸ்லீம் பெரம்பலூரில் ஒருத்தன் ரவுஃபா அப்துல் நெருப்பு குளிச்சுக்கிட்டான். இவன் குளிச்ச 3வது நாள் அவன் முஸ்லீம்களுடைய பள்ளியாசில பூந்து விடுதலை புள்ளி நம்மளை சேர்வ சுட்டான். அவை நம்மளை ஏத்துக்க தமிழனா ஏத்துக்க தயாரா இல்ல நம்ம நாயங்க எல்லா பேரையும் ஏத்துக்கிட்டான். எதுக்காக சொல்ல வரணும், சமுதாயமே நீங்கள் உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் அரசியல் பாடத்தையும் ஜீவாதார உரிமையையும் கற்றுக் கொடுக்கவில்லை, நீங்களும் அதில் கற்று. எங்க பாட்டு படிக்கிறது சுலோ பண்ணுங்கம்மா, நம்மளுக்கு விடுதான் இல்ல அவ்வளவு டீப்பா இருக்கிறான். யாரா இருந்தா கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, அப்புறம் சௌரியமா கேளுங்க ஆச்சுங்களா. என்ன எவ்வளோ நாசமா போனாலும் இவன் பாட்டு கேட்கவன், இப்படித்தான் நம்ம போய் கேட்டான். சமுதாயம் பொது சிந்தனை கிடையாது. அவன் உக்காந்து தின்னு முடிச்சவொடனே பாட்டை போட்டுற வேண்டியது அவனுக்கு புரியுதோ புரியலையோ. ஏன்னா அந்த பழைய மகா இவனுங்கள்ல இவனுங்கெல்லாம் நவாபுக இருந்தா நவாபு இருந்தா இப்ராஹிம் சாய் இல்லைன்னா பக்கீர் சாய் புத்தியை மாற்ற முடியல பாரு. ஆக அந்த ஜீவாதார உரிமைகளை பெரியோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களாவது தெளிவுத்திருக்கிறீர்கள் என்றால் இல்லை. அரசியல் கட்சிகளின் போடுகிற எச்சில் இலைகளை நக்குவதிலேயே பெருமை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த முன்னோர்கள். அரசியல் கட்சிகள் இன்று வரை அப்படித்தான். இஸ்மாயில் சாஹிப் ஆகட்டும், அதற்கு முன்னால் வாழ்ந்த ஷேக் அப்துல்லா, அதற்கு முன்னால் வாழ்ந்த ஜாகிர் ஹுசேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த பெரிய திருடர்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் சாசன சட்டம் அமையும் போதே நம்முடைய மக்களின் விகிதாச்சாரம் எவ்வளவு என்று பார்த்து நமக்கு உரிய பங்குக்காக அம்பேத்கர் என்ற ஒரு தனி மனிதர் போராடி 150 பேர் கிட்டத்தட்ட 20 கோடி பேர் கொண்ட ஒரு சமூகத்திற்காக 150 எம்பிக்களை பெற்று தந்தது போல் உங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக தனக்கு பதவி கொடுத்தவுடன் அந்த எச்சில் எலும்பை தின்பதிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயத்தை முடித்துக் கொண்டான். பின்னாடி வருகிற சமூகத்தின் நலனை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் சிந்திக்கவில்லை. சமுதாயத்துக்கென இவர்கள் செய்துவிட்டு சென்றது என்ன என்றால் சதிகள், தங்களுடைய நலன்கள். நெஜ்மா அப்துல்லாவின் தந்தை இவங்க எல்லாமே சகோதரர்களே, திருடர்கள் கூட்டம். இந்த சமூகம் ஒரு நாள் அந்த அயோக்கியர்களின் எலும்பு கூடுகளை எடுத்து எரிக்கும். ஒரு நாள் இந்த சமூகம் சிந்திக்கும். இன்று நான் சொல்லுகிற கருத்துக்கள் நாளைய தலைமுறையினர் எடுத்து செல்லும் பொழுது புரட்சி வீரர்களாக மாறி இந்தியாவில் தங்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பார்கள். அரசியல்வாதிகளால், அயோக்கியர்களால், ஆளும் வர்க்கத்தினரால், ஆதிக்க சக்திகளால் நீங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டு எவ்வளவு இழிநிலையில் இருக்கிறீர்கள், அதே நேரம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவோ இந்திய மக்களின் நன்மைக்காகவோ துளி அளவு கூட நன்மை செய்யாமல் இந்திய மக்களின் பெரும்பகுதியை சுரண்டி வாழ்கிற கூட்டம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அத்தனை உரிமைகளையும் பெற்று செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய மக்களின், இந்திய ஏனைய சமூகங்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நம்மளவில் நம்மை தேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த பங்களிப்பு 50 ஆண்டுகளாகியும் கிடைக்கவில்லை என்றால், கொதித்தல ஒரு சமூகம் புறப்படவில்லை என்றால், அது குறித்து 1000 கூட்டங்களில் உங்களுக்கு விளக்கம் சொன்ன பின்னாலும் நீங்கள் தெளிவு பெறவில்லை என்றால், இஸ்லாமிய மக்களே, உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை எள்ளி போடுவது மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் தலையிலே மண்ணை எள்ளி போட்ட உங்கள் முன்னோர்கள் வழியில் நீங்கள் செல்லும் பொழுது இன்னும் ஒரு 500 ஆண்டுகாலம் பின்னடைவுக்கு ஆளாகிறீர்கள். இன்னும் ஒரு 500 ஆண்டுகால பின்னடைவுக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அல்ல, நீங்களே. உங்களுக்கு குழி தோண்டிக் கொண்டது உங்களுடைய இயலாமை, உங்களுடைய முயலாமை, உங்களுடைய புரியாமை. இவைகளாலே நீங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விட்டீர்கள். அதனால் பின்னாடி வரப்போகிற நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள், பேரன் பேத்திகளுக்கு நாம் நல்ல பாதைகளை விட்டு செல்லுங்கள். நான் ஒருவன் அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இரவிலும் உங்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எங்காவது இந்த தமிழகத்தின் பூபாகத்தில் எங்காவது ஒரு மூலையிலே என்னுடைய குரல் ஏதாவது ஒரு பள்ளியிலோ அல்லது ஒரு தெருவிலோ கூடி அந்த ஒரு குக்கிராமத்திலே எங்கேயாச்சும் போய் அவனுக்குள்ள உரிமை உணர்வுகள் என்ன என்பதை நான் ஊட்டிவிட்டுக் கொண்டுதான் இருந்தேன். உலகளாவிய உணர்வுகளாகட்டும், மாற்றுச் சமூகத்திலே வருகின்ற தாக்குதலாகட்டும், அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த ஒரு அமைப்பில்லாமல் அனாதைகள் போல் ஒரு கூட்டம் எவ்வித பிளவும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேடிக்கை.
அதுதான் முசீபத் சகோதரர்கள். இஸ்லாமியர்கள் இங்கு 1.5 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய இனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்க அளவுக்கு யாருமே கிடையாது. 29 மாவட்டமாக இருந்தாலும் 29 மாவட்டத்திலும் ஏகமாக இஸ்லாமியர்கள் குறைந்தபட்சம் 20,000 அதிகபட்சம் 82,000 வாக்காளர்களை கொண்ட தொகுதிகளில் நீங்கள் வாழ்கிறீர்கள். 240 தொகுதிகளில். அப்படி இருந்தும் உங்களுக்குள் பிளவுகள் இன்றி, மத வேறுபாடு இன்றி, கிறிஸ்தவர்கள் போல் புராட்டஸ்டன்ட் கேத்தலிக், இந்துக்களில் வைஷ்ணவர்கள் சைவர்கள், அதுக்குள்ளே 5,000, 68,000, 76,000 புறைவேர்கள் ஓடிய நிலையில் அவர்களெல்லாம் ஒரு பறையன் பள்ளங்கட்ட கொடுக்க மாட்டான், பள்ளம் கள்ளனுக்கு கொடுக்க மாட்டான், கள்ள மரவனுக்கு கொடுக்க மாட்டான், மரம் ஆகும் என்று கொள்வினை கொடுப்பினை இல்லாத கருத்து வேறுபாடுகள், குலதெய்வ வணக்க வழிபாடுகளிலே, கலாச்சார வழிபாடுகளிலே பல மாற்றங்கள், ஒரே இறை, ஒரே நெறி, ஒரே சகோதரத்துவம், எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்களே. ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். இப்ப பல்லர் வர்சஸ் கள்ளர் சண்டைனா அவனுக்குள்ள ஒரு நிரந்தர பகை. முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு கள்ளர் பல்லர் சாட்சி சொல்ல போனாரு. இமானுவேல் வெட்டனா பகை மூன்றுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடக்கு. ஏன் முத்துராமலிங்க தேவரை குளோஸ் பண்ண சொன்னது நேரு. நேரு எதுக்காக சொல்றான், அந்த காலத்துல நேதாஜியோட போட்டியாளரா இவர் இருக்கார். காந்தியை இந்த நாடு மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், பெரிய தெய்வம்னு நினைக்கும் போது காந்திய பயலால அயோக்கியத்தனம் தான் நடக்கும் சொல்லி காந்திக்கு தெய்வமா நினைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அரசியல் விழிப்புணர்வு, வெகுஜன சாதன தொடர்புகள், வாகன போக்குவரத்துக்கள், தொலை தொடர்புகள், இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு குறைவான குறைந்தபட்ச அளவில் இருக்கும் போதே காந்தி இந்தியாவினுடைய மகானாக தந்தையாக போற்றப்படுகின்ற ஒரு கிளைமேக்ஸ்ல அவனை எதிர்த்து வெளியே வந்து ராமநாதபுரத்தில் ஃபார்வர்ட் பிளாக்னு ஆரம்பிக்கிறார் முத்துராமலிங்க தேவர். அவரை மக்கள் ஏத்துக்கிறான். அப்போ காந்தியை விட பெரிய ஞானி அவர். அப்படி உள்ள ஒரு ஃபார்வர்ட் பிளாக்னு காந்தியை எதிர்த்து ஆரம்பிக்கிறார். அந்த எதிர்ப்புணர்வும் நேருக்கு முதல்ல வரும்போதே காமராஜரை தூண்டி விட்டு முத்துராமலிங்க தேவர் கதையை முடிக்க சொல்றான். உடனே அவர் பார்க்கிறார், நாடார்களை விட்டுனோன்னா தப்பா போயிரும்னு பல்லர்களையே விட்டார். அந்த பகை முடியாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு தாய் மக்கள், ஒரு மொழி பேசுகிறவர்கள், ஒரு மண்ணில் வளைந்த நெல்மடிகளையும் கதிர்களையும் உண்டு வாழ்கிற சகோதரர்கள் ஒரே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறார்கள். ரெண்டு பேரும் பழனி கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்றான், ரெண்டு பேரும் திருப்பதிக்கு போய் சாமியை கும்பிட்றான். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா பள்ளம் கல்லங்கிறான், இவன் அவனை பார்த்து வெட்டுறான். பஸ்ல ஏறி 100 பேர் இருந்தால் கள்ளம் பள்ளனை வெட்டினா பள்ளம் கல்லனை வெட்டினான். எப்படி இந்த விஷவித்தை? அப்படி ஏதாவது நமக்குள்ள பகை இருக்கா? இல்லையே. நமக்குள்ள கலாச்சார மாறுபாடு, நாகரிக மாறுபாடு, பழக்க வழக்க புழக்க வழக்கங்கள், வணக்க முறைகள், வழிபாட்டுறைகள் அல்லது வாழ்க்கை நெறிகள் எங்கேயாவது நமக்குள் பிளவிருக்கிறதா சகோதரனே? முஸ்லிம்களிடையே மொழியால் பல்வேறு மொழி பேசுகிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பல்வேறு மொழி பேசுகிற இந்திய முஸ்லிம்கள் இந்த தென்பாகத்தில் வாழ்ந்தும் தமிழகத்தில் வாழ்ந்தும் 4 மொழி பேசுகிற முஸ்லிம்களும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். சென்னையிலே கன்னடம் பேசுகிற முஸ்லிம் இருக்கிறார்கள், லிங்காயத்துகள். தெலுங்கு பேசுகிற ஆந்திர முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கொங்கணி பேசுகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அதே நேரம் தமிழ் பேசுகிற முஸ்லிம்கள், உருது பேசுகிற முஸ்லிம்கள், யார் இருந்தாலும் நமக்குள் பிளவுண்டா? சலாம் அலைக்கணும்னா வாலைக்கம் சலாம், கட்டி பிடிச்சிடறோம், முத்தம் கொடுத்துறோம், ஒரே பிளேட்டில் உட்காடுறோம், சாப்பிட்றோம், ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் செயல்பட முடியவில்லை? நமக்குள்ள ஒத்துமை இல்லை, ஒத்துமை இல்லை, பேசியே செத்தோம் இல்லையா? கொங்கு வேளாளர்கள் சும்மா ஒரு 2 மாவட்டத்தில், பெரியார் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், 2 மாவட்டத்தில் இருக்கிறான், 5 மந்திரி வாங்குறான். நாடார்கள் 2 மாவட்டத்தில் இருக்கிறான், 4 மந்திரி வாங்குறான். வன்னியர்கள் மிகப்பெரிய இனம், அவன் 5 மந்திரி 10 மந்திரி வாங்கிக்கிறான். உனக்கு ஒன்றுக்காகாத களிமா தெரியாத ரஹ்மான் கானுக்கு ஒரு மந்திரி, 5 களிமா கையில் அவன் முழிப்பான். என்ன, அவன் கருணாநிதிக்கு கால் பூடிச்சு தொடச்சி மந்திரியானவன், சமுதாயம் தூக்கி விட்டோம், சமுதாயத்தின் அங்கீகாரம் அல்ல. உடனே கலைஞர் சொல்றார், இவர் இஸ்லாமிய சமுதாயத்தின் பிரதிநிதி, அப்துல் லத்தீப் இஸ்லாமிய சமுதாயத்தின். யார் சொல்றாரு? கலைஞர் சொல்றார். உன் தலைவனை என்னைக்காவது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா இஸ்லாமிய இளைஞனே, இஸ்லாமிய பெரியோர்களே? நீ உனக்கு விருப்பமான உன் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? எவனுடைய வாய் மௌத்தாக, பீஸ் மௌத்தாக, யாருடைய சொல்லையோ தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் சொல்லுகிற ஒரு மெசஞ்சராக, ஒரு இடைத்தரகனாக இருக்கின்ற தலைவர்களைத்தானே நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் உண்டா? உனக்கு திணிக்கப்பட்ட தலைவர்களால் தான் உன்னுடைய சமுதாயம் கெட்டது என்பதை நீங்கள் இன்னும் ஏன் உணரவில்லை சகோ? சமூகமே இன்னும் உணரவில்லை. இந்த போன 5 வருஷம் வரைக்கும் சமதுக்கு ஓடிச்சு மார்க்கெட்டு, அவன் ஜெயலலிதா பூட்ஸ் கழுவி நக்கி அவன், இவன் கலைஞர் பூட்ஸ் கழுவி நக்கி இவன், இப்படி நக்கி தின்கின்ற பிழைப்புவாதிகள் தான்
உங்கள் சமூகத்தின் வழிகாட்டி என்றால் இந்த சமூகத்தில் பிறந்ததை விட இறந்து பிணமாக போவது மேலானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை மாற்றியவனால் சொல்ல முடியுமா? உன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் எவனிடமாவது பிச்சை கேட்க வேண்டிய சமூகமா நீ? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம் ஒரு நெறி ஒரு கொள்கை ஒரு மறை ஒரு இறை என்று ஒரே நேரத்திலே தக்பீர் என்றால் நாரே தக்பீர் என்றால் அல்லாஹ்வுக்கு என்று கத்தக்கூடிய வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் எமோஷன்லெஸ் அப்படியே கத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள சமூகம் சிக்கி சிதறி சின்னா பின்னமாகி 1.5 கோடி வாக்காள முஸ்லீம்களும் இன்று ரோட்டில் நிற்கிறீர்களே, நினைத்து பார்த்தால்வே எவனாவது இந்த தேர்தலில் ஒரு எம்பிக்கு நிறுத்தினானா? பாட்டாளர் மக்கள் கட்சி ஒரு 3 சீட்டு அனும கொடுத்தான், 3 பேருக்கு சைக்கிள் கூட கிடையாது. ராமநாதபுரத்தில் ஒருத்தர் நிறுத்தின அந்த பாஜா மைதீன் ஆமா இன்னொருத்தன் எல்லாம் போட்டோம். வேற அரசியல் கட்சிகள் ஏதாவது உங்களுக்கு ஒரு எம்பி கொடுத்தானா? இல்ல. பார்லிமெண்ட் சீட்டு ஒருத்தனும் நிப்பாட்டில நிப்பாட்டினானா? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி கிடையாது. கர்நாடகத்துக்கு 2 பேர் போட்டான், ஆந்திராவுக்கு 1 ஒருத்தனை போட்டான், கேரளாவுக்கு 2 பேரை போட்டான், ஒருத்தனை நம்மளால தோக்க வச்சுட்டான், ஒருத்தன் ஜெயிச்சான். ஆக இந்த 4 ஸ்டேட்லையும் சேர்ந்து நம்ம எவ்வளவு பேர் இருப்போம்? 12 கோடி மக்கள். தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் 12 கோடி மக்களை மொத்தம் பிரதிபலிப்பவன் எத்தனை பேர்? 6 பேர். என்னடா இந்த மக்கள்? ஏதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஒண்ணும் இல்லையே, பின்ன ஏன் பிணையஞ்சன சிந்திக்க மறுத்து விட்டீர்கள்? அல்லது அரசியலில் உங்கள் கவனத்தை செலுத்த விடாமல் ஏதோ கிடைச்சதை தின்னுக்கிட்டு உண்டு உறங்கி பள்ளியாசில போய் தொழுதுட்டு இது அல்ல வாழ்க்கை அல்ல சமூகமே, இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல. மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வாழ தலைப்பட்டு உயிரையே அர்ப்பணித்து இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து வாழ உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தும் உங்களால் கேவலமான ஒரு வாழ்க்கை. எவனோ மந்திரி சபைக்கு வர்றான், எவனோ உல்லாசமா வர்றான், இங்க ஞானராஜ் கட்டடத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, முத்துசாமி கட்டடத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, ஜெயலலிதா பொழைக்கிறத பார்த்தா அதிசயமா இருக்கு. உனக்கு இன்னந்த காவா ஓடுது, இந்த நாத்தன் ஆறுது, இன்னும் அதே. ஏன் நீ எந்திரிச்சு நிக்க முற்படவில்லை? உன் பங்கு என்ன என்பது உனக்கு தெரியவில்லை. 50 வருட காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூளை செலவிக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம், மிகப்பெரிய ஒரு இனம் கிடையாது சகோதரன். இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றானே, ஆனால் இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது. ஒரு போலி தோற்றத்திலே மூலச்சலவிக்கு ஆளானார்கள். சரி, பார்லிமெண்ட்ல சீட் இல்ல, பஞ்சாயத்து போர்டில் ஜெயிக்கலாம்னா 619 ஊர்களை இஸ்லாமிய ஊர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் டென்சிட்டி பாப்புலேஷன், முஸ்லீம் டென்சிட்டி உள்ள பாப்புலேஷன் அதிகமாக நெருக்கமாக வாழுகிற முஸ்லீம் ஊர்களை பெண்கள் தொகுதிகளாகவும் மீதி உள்ள 210 தொகுதிகளை ரிசர்வ் தொகுதியாக மாக்கி மொத்தம் 1000 பஞ்சாயத்துகளில் தான் நீங்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அதை பூரா க்ளோஸ் பண்ணிட்டான் 80%. அப்போ பஞ்சாயத்து போர்டிலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பதவிக்கு வராமல் இருக்க எல்லாம் உசாராக இருக்கான். ஒப்பிலான்னு ஒரு ஊர், அங்கே ஒரு ஹிந்து கிடையாது, அதை போய் ரிசர்வ் தொகுதிங்கிறான். தேவிப்பட்டினத்தை போய் பெண்கள் தொகுதிங்கிறான். தேவிப்பட்டினத்தில் எவனாவது இருக்க வர முடியுமா? நம்ம பொம்பளைங்க நிற்க முடியுமா? நம்ம ஆம்பளையெல்லாம் வெளியூருக்கு போயிடும். மாரியூர்னு ஒப்பில்லான்னா ஒப்பில்லாதவன் அந்த ஊருக்கு பேர். ஏர்வாடியை போய் பெண்கள் தொகுதின்னு அறிவிச்சிருக்கான். பொட்டல் புதூர், வாணியம்பாடி, ஆம்பூர். அப்போ திட்டம் போட்டு இந்த பயலுக நம்மளை பஞ்சாயத்து போர்டுலேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் வரவிடாம பவர் பாலிடிக்ஸ் வரவிடாம இருந்துட்டான். அப்போ நான் சொன்னேன் ஆட்சேபண மனு ஒன்று குடுறா, ஒவ்வொரு ஜமாத்தான் போனேன் கலெக்டர் போய் பார்த்து ஒரு ஆட்சேபண மனுவை கொடுத்துரு, 3ஆம் தேதிக்குள்ள ஆட்சேபிக்க சொல்லியிருக்கிறான். 7வது மாதம் நீ போய் உடனே இந்த மாதிரி ஆட்சேபனை எழுதி கொடு, அதுக்கு பதில் போட மாட்டான், கோர்ட்டில் நம்ம ஸ்டே வாங்கி தேர்தலை நிறுத்தி போடுவோன்னு. ஏன்னா நான் போய் நிறுத்த முடியாது. கோர்ட்டில் என்ன கேட்பா, நீ அந்த தொகுதியை சார்ந்தவன் இல்லை, நீ எந்த வகையில் பாதிக்கப்பட்டாயுமா? பெண்கள் தேர்தலை நிற்கிறத நம்ம ஆட்சேபிக்க போறதில்லை இல்லையா? நம்ம வம்பளே ஒருத்தி நின்னான் மரியமுல்லாசியான் அரவாக்குறிச்சியில், தமிழ்நாட்டிலே அதிக கேள்வி கேட்டவன். அவ ஜெயிச்சது முஸ்லீம் கோட்டில், அங்க போய் என்ன கேட்ட தெரியுமா, காஞ்சி சங்கராச்சாரியார் தபால் தலை வழி என்னும்டா, கழுத முண்டை விலை செருப்பால் அடிச்சிருக்கணும். யாரோட ரத்தம் யாருக்கு பேசுது? காஞ்சி சங்கராச்சாரியருக்கு ஸ்டாம்ப் அடிக்கல, நீ என்னடி கழுத முண்டை போய் பேசுறது? சொல்லு யாரோட ஓட்டு? பாத்தியா ஜெயலலிதா தெருவில் விட்டா, இன்னைக்கு ரோட்டில் போனா இவன் மையத்தை தூக்க ஆள் இல்லை. புரியுதா?
இனத்தால் நீங்கள் எந்த காலத்திலும் மதத்தால் முஸ்லிம்கள் என்பதை மாற்றி சொல்லி பார்க்காதீர்கள். வாழ்ந்தால் முஸ்லிம்களுக்கு வாழுங்கள், இல்லை என்றால் வாழாமல் விட்டு விடுங்கள். அப்படி ஒரு உணர்வை உங்களிடம் ஊட்டி இருக்க வேண்டும். நீங்க எவனையெல்லாம் மேல தூக்கி வரீங்களோ அவை உங்களுக்கு தவிர எவனுக்கும் கட்டுறான். அதை விட உங்களை எவன் நசுக்கணும்னு துடிக்கிறான் அவனுக்கு கத்துறான். ஆனா விவரமா எல்லாம் நம்மளை யாரெல்லாம் எதுக்குறானோ, சங்கராச்சாரியார் இஸ்லாமியர்களின் ஜென்ம விரோதி, இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதிலும் முஸ்லிம்கள் அழிவுபடுவதிலும் அயோக்கியத்தனமான ஒருவன் சங்கராச்சாரியார், முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் இவர்கள். ஒண்ணுமில்லை, நம்ம தமிழன் திருடுவான், சசிகலா திருட்ட பெருசு பண்றான். கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் ஜெயலலிதா இங்கு முதலமைச்சராக இருந்த காலத்திலும் இந்த 5 ஆண்டுக்குள் சங்கர மடம் 300 கோடி ரூபாய் வெளிப்படையாக தெரிந்து சொத்து சேர்த்திருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு ஒரு லைப்ரரி கட்டுகிறான் ஒரு பரதேசி பண்டாரம். அதை தட்டி கேட்கின்ற வக்கற்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு யோகியதே இருந்ததா? என்ன செஞ்சு விட்டான் இவன் போய் ஏதாவது உழைச்சு வாங்கினானா? இல்ல, நெய்வேலி கரண்ட பிர்லாக்கு வாங்கி கொடுத்துட்டு பிர்லா கட்டி கொடுத்த 100 கோடி ரூபாய் இது பண்றான். 100 வயசாகி போச்சுன்னு தங்கத்தை கண்ட்ரோல் ரேட்ல இவன் கொண்டு வர்றான். டியூட்டி இல்லாம போலீஸ்காரன் ஆகி சிரிப்பாலு அதுக்கு துப்பாக்கி ஏந்தி தூக்கிட்டு போகுது. நம்ம வய பீடி தூக்கிட்டு வந்துட்டான், சிகரெட் தூக்கிட்டு வந்துட்டான், ரோத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கிறான் பெரம்புல, ரோத்தாங்கிற பெரம்புல 100 கிலோ தங்கத்தை கனகாபிஷேகத்துக்கு கொண்டு வர கொண்டு போயிட்டு தான் இருக்கிறான். இந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்ளுவர்கள் அவர்கள். அதற்காக அழிந்து மகன்களை மருமகன்களை தங்களுடைய பிள்ளை குட்டிகளை எல்லாம் இழந்து ரோட்டில் நிற்பவர்கள் இன்னும் இஸ்லாமியர்கள். எந்த தியாகத்தையும் செய்யாமல் அவன் 2 ஊதியை கொடுத்துக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கான், சம்பாரிச்சுட்டு இருக்கான். அரசியல்வாதிகள் அவன் புறத்தால் போய் பொச்சு கழுவி சுத்திட்டு தான் தெரியறான். நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர்களாவது உங்களுக்கு கத்துக்கிறானே என்றால், சிபிஐ விசாரணைக்கு ராஜகோபாலன் வழக்கை மெட்ராஸ் மதுரையில் போட்டு தள்ளினாங்கல்ல கொலை, அவன் வழக்க போட்ட இந்த ஒரு பூச்சி உட்காந்துருக்குவாரு, இரிட்டேட்டா இருக்கு பேசும்போது கவனத்தை செதைக்கிறது. என்ன ராஜகோபாலன் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததற்காக பெருமைப்பட்டு லத்தி பாரிக்க என்ன ஆலிம்கள் சங்கம், உலமாக்கள் சங்கம், எல்லாம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அவன் இவன் எல்லாம் நம்ம சமுதாயம். அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க ராஜகோபாலன் உயிர் வாழணும்னு ஆசை உள்ள இருக்குது இவனுக்கு. அவன் கொலை வழக்கு அவன் கொலையானது எந்த முஸ்லீமுக்கு பிடிக்கலையா? எப்ப ராஜகோபாலன் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கணுமா? காபீர் ஆகிட்டங்க சொல்லுவியா? இவனா முஸ்லீம், உணர்வுள்ள முஸ்லீம். அவன்லாம் செத்ததை பத்தி நான்லாம் வருத்தப்படல. எனக்கெல்லாம் ராஜகோபாலன் செத்தாலும் சரி, ராமகோபாலன் செத்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. நான் ஏண்டா கவலை பண்ண, என்ன அழிக்கேன் சமுதாயத்தை ஒடுக்க? கடந்த 1000 ஆண்டுகள் இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்த தியாகங்களை மதிக்காமல் மிதித்து வாழ்கிற ஒரு அயோக்கியன் சாவிற்காக நான் இந்த சமுதாயத்தில் அழ வேண்டும் என்றால் 1000 முறை நான் தூக்கில் தொங்க தயார். இவர்களுக்காக நான் அழமாட்டேன், அவர்கள் அழிவிலே நான் மகிழ்வடைவேன், ஆனால் அவர்கள் வாழ்விலே அவர்கள். ஆனால் இந்த நாயங்க ராஜகோபாலன் அவன் நம்ம நபிநாயகத்தையும் என்னென்ன இழிவு பேச முடியுமோ அவ்வளவு பேசினான். அந்த கேசட்லாம் போட்டு கேளுங்க, நான் என்ன பேசுறேன். நான் இந்து மக்களை திட்டுறேன்னு சொல்லி ஒரு வதந்தியை கலப்பினானுங்க ஒழிய, நான் இஸ்லாமியர்களை திட்டிய அளவா மற்றவனை திட்டி போட்டேன்? இல்லை, நான் உங்களை எத்தனையெல்லாம் கேட்டேன். அன்னாடும் ஒரு கூட்டத்தில் முக்காவாசி உங்களை திட்டுறதுக்கே எனக்கு வாழ்க்கை வீணா போச்சு. உங்களை சரி கட்டவே, உங்கள் எதிர்ப்புகளை சமாளிக்கவே, உங்களை ஆளாக்கவே, இது என்னுடைய நன்மைக்காகவா? அல்ல, வாழ்க்கையின் 1/2 நூற்றாண்டை கடந்து விட்டேன். அப்போ ராஜகோபாலன் சிபிஐ வழக்கு தள்ளினது ரைட்டுங்கிறான். ராஜகோபாலனை கொலை செஞ்சது சிபிஐ விசாரிக்க, நான் அதை விசாரிச்சு சிபிஐ என்ன பெரிய வெண்ணையா, இவன் விசாரிச்சு என்னத்தை பிடுங்கினான்னு எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா 5 லட்சம் ரூபா கொடுத்தான்னு சொல்லி ஒருத்தன் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல தொப்புன்னு போட்டான். தங்கராஜன் ஒரு எம்எல்ஏ எம்பி பார்லிமெண்ட்லயே கொட்டினான், உடனே விசாரிக்க சொல்லி இந்த சிபிஐங்கிற வழக்கன்னைக்கு உத்தரவு போட்டான் சபாநாயகர். சபாநாயகரும் செத்து போயிட்டான், தங்கராசன் செத்து போயிட்டான். ஜெய 5 கோடி ரூபா எப்போ யாரும் கூட போடல. என்னடா சிபிஐ வழக்கண்ண சிபிஐ? சஞ்சய் காந்தி மருமா மாமனார நடு ரோட்டில் சுத்தினான், நகர்வாலா கொலை வழக்கு. என்னத்தை பிடிச்சனி? இஸ்ரோ ராக்கெட் ஊழல். அப்பாவி இஸ்லாமியர்களை கொண்டு உள்ள போட்ட RSS குண்டு வெடிப்புல நீ என்ன பண்ண, ஊதுபத்திக்காரன் தோல் வைக்கிறவன் துண்டு தோல் வைக்கிறவன்லாம் முடிச்சுட்டு போய் உள்ள போட்ட. என்ன பெரிய சிபிஐ? முடிச்சுட்டு போய் உள்ள போட்ட. என்ன பெரிய சிபிஐ கிழிச்சு போட்ட? நீ ஒரு மயிரையும் பிடுங்க. நான் ஏற்கனவே எங்க பத்திரிகையில ஒரு 5 வருஷத்துக்கு முன் எழுதியிருக்கேன், மயிர் பிடுங்கும் மத்திய புலனாய்வு துறைன்னு போட்டு ஒரு 200 கேஸ போட்டு விட்டேன். அந்த கடுப்புல அவன் என்ன பண்ணா, இனி என் குண்டு ஆப்பிபேட்டிக்கு கேஸ்ல போட்டான். போட்டு போய் இந்த நாட்டுல எது வச்சாலும் நீ இந்த எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இன்னும் 100 வழக்கு போடு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். என்ன
ஆனா அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க அன்றே ஒரு ஆலிம் திண்டுக்கல் ரோட்லயா அப்பாவி ஆலிம் தவுகீதை ஏற்று பாவம் பொண்டு பிள்ளைகளுக்கு என்னமோ ஜாம வாங்கிட்டு போன ஒரு நடு ரோட்ல குத்தி கொள்றான் காசிம்னு ஒரு ஆலிம் அந்த வழக்க சிபிஐ விசாரிக்க சொல்லி கேட்க இந்த முஸ்லிம் நாய்களுக்கு தலைவர்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லை திராணி இல்லை எதிரியின் வழக்கை விசாரிக்க வரவேற்பு உரை நீட்டுகிறார்கள் ரெண்டு மூணு ஆலிம ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி ஆலிம்கள் ஆனா என்ன போட்டுட்டாலும் நான் தான் இந்து மதத்துக்கு எதிரிங்கிற இந்துக்களை கொல்ல நான் பாகிஸ்தான் உழைவாளிங்கிற அப்படியாவது என்ன போட்டிருந்தா கூட நான் என்னை விசாரிக்க ஒரு சிபிஐ வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டு சாக மாட்டேன் என்ன கொன்னவனை பத்தி எனக்கு நன்மை செஞ்சுட்டு போறவன் தான் இல்லையா என்ன ஒரு காபீர் குத்துறான்னா எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுத்துட்டு போறான் மரணம் இஸ்லாம் எனக்கு என்ன எண்டா நெக்ஸ்ட் பிகினிங் அதனால என்னோட சொர்க்கத்தை உறுதி செய்தவனை தண்டிக்காத என்று தான் நான் சொல்லிவிட்டு மௌத்தா போவனே தவிர அப்பாவி ஆலிம் ரெண்டு பேரை கொன்றவர்களை விசாரிக்கும்படி இந்த எம்எல்ஏக்களோ முஸ்லிம் தலைவர்களோ முஸ்லிம் இயக்கங்களோ இன்று வரை வாய் திறக்கவில்லை ஒரே நாள்ல ராஜகோபாலன் கொலை நடந்த அன்றே அந்த ஆலிமும் கொல்லப்படுகிறார் முந்தி இருந்த அரசும் அக்கறையோடு அதில் சந்தேகப்பட்ட சீனி நாய் நாமாமதியும் ராஜா உசேனையும் தடாவிலே போட்டார்கள் ஒரே நேரத்தில் நடந்த இரு கொலைகள் இதுல சாதாரண பெயிலபிள் அஃபென்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி ரெண்டு பேர்த்த ஜாமீனில் விடுகிறார்கள் ஹிந்து கொலை முஸ்லீம் கொலைக்கு ஜாமீனும் ஹிந்து கொலைக்கு தடாவும் போட்டார்கள் அப்புறம் இவர்களை இவங்க ஆபீஸ்ல அந்த கேஸை கொடுத்து அந்த நினைப்பு இருக்கா திருநெல்வேலியில அவனை ரிலீஸ் பண்ணி விட சொன்னேன் சீனி நாய் நாமாமத அப்போ இந்த ஆட்சியில் என்னாச்சு சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு அவன் கழுவி செத்து கூட அவனுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கிறான் நம்ம வாழுகிற மனிதர்களுக்கு கூட ஒரு மரியாதையை பெற்றுத்தர முடியாத தலைவர்களையும் அமைப்புகளையும் நம்பி நம்பித்தான் இஸ்லாமிய மக்களை வீணாய் போனீர்கள் வீணாய் போனீர்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நீங்கள் யார் என்பதாவது முதலில் உணர்ந்து கொண்டீர்களா முஸ்லீம் மக்களே உங்களை விட நீங்கள் நினைத்தால் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத மிக பெரிய வலுவான ஒரு சமுதாயத்தை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் நினைத்தால் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது நீ சொல்பவன் தான் முதலமைச்சராக இருக்க முடியும் அப்பேற்பட்ட புவியியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆந்த்ரோபாலஜி உள்ளவர்கள் அந்த அளவுக்கு புவியியல் ரீதியான சரியான வார்த்தை எனக்கு தெரியவில்லை அந்த மாதிரியான ஒரு சக்தி உங்களிடம் உண்டு எப்படி நாங்கள் அப்படியே முதல்ல மெட்ரோ சிட்டிஸ்ல மதுரை சுத்திட்டு அதிமுக எம்ஜிஆர் கூட வருவான் கார்ல அவன் அவன் கத்திட்டு ஓட்டு வாங்கி போனான் அப்புறம் கருணாநிதி தூக்கி தோல்ல வச்சு 25 வருஷம் தெருத்தருவா சுத்தினோம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கி தோல் வச்சுட்டு சுத்துறோம் உன் யார் யார தூக்கி வச்சுட்டு சுத்துறோமோ அல்லாத அறிவான் என்ன ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்தான் ஏர்வாடியில நீங்கள் அன்றே எம்ஜிஆரோடு இருந்தீர்கள் எம்ஜிஆர் ஏன் கூட இருந்தாண்டா எம்ஜிஆர் கூட நான் ஏண்டா இருந்தேன் அப்புறம் கலைஞரோடு இருந்தீர்கள் கலைஞர் ஏன் கூட இருந்தாரு அப்புறம் அவரா பிஜேபி பேச்சு கட்டி நீ ஜெயில போட்டாரு ஓஹோ இவர் யாருன்னு நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அப்படி நைஸா ஜக அடிச்சோம் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி நானும் டாக்டருமா உண்டாக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்ப இனி எத்தனை கட்சி மாத்துவீர்கள் தமாக்காக்கு ஏன் நீங்கள் வரக்கூடாது தமிழ்நாடு காங்கிரஸ்க்குங்கிறான் அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள் சென்ற பாதைகள் அல்ல இவைகள் நான் ஏறிய குதிரைகள் நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல நான் 1000 குதிரை மாத்துவேன் பாதையை மாத்திரா தௌஹீதுல இருந்து மாத்திக்கிட்டேனா உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன் இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன்னு தெரியல இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள் குதிரைகளை நான் மாற்றுவேன் கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல உனக்கு குதிரை ஏது பாதை ஏதும் தெரியாம குழப்பிக்காத கம்மு நோக்காரான் அவன் ஒரு அடி அடிச்சு விட்டான் ஏன்னா அவன் காங்கிரஸ்காரன் அரசியல் கட்சிகள் என்பது இஸ்லாமியர்கள் ஏறுகிற குதிரையாக இருக்கணும் இஸ்லாமியனை குளிபறிக்கிற குதிரைகளாக முஸ்லீம்கள் இருந்து விட்டார்கள் என்பதற்காக நான் குதிரை ஏறுவனாக இருந்தேன் குதிரை குளிபறி தள்ளியவனாக இருக்கமா நம்ம தலைவர்கள் குதிரை குளிபறித்து தள்ளிய கதையாகத்தான் இருக்கிறார் சம்மதி இருந்த வரைக்கும் ராஜகோபாலன் வழக்கிலே தடா சட்டத்திலே போட்டது சரிதான் பேசினான் லத்தீப் வந்து சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது சரிதான் உனக்கு எவன்டா கத்தனா ஆலிம் சாவுக்கு சொல்லு ஆலிம் சாவுக்கு யாரு கத்தனா ஆக உங்களுக்கு கத்த உங்களுக்கென்றே உங்கள் பிரதிநிதித்துவத்தை முழங்க உங்கள் ஜீவநாடிகளையும் இரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் முழங்க ஒரு அமைப்பு தேவை என்பதை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அதில் தெளிவாக இருங்கள் நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைநிதியை நிர்மாணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் ஒவ்வொரு தேர்தலையா போகும்போது அறந்தாங்கி தொகுதி அங்க யார் ஜெயிப்பா
திருநாவுக்கரச எப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் பத்தியா? அறந்தாங்கி தொகுதியை எவனால் போய் பார்த்தவன் இருக்கிறியா? பாங்க, அறந்தாங்கி தொகுதி பூரா சுத்தனவங்க யாராவது ஒரு ஆள் இருக்கிறியா? 100% முஸ்லீம், 82,000 முஸ்லீம் வாக்காளர்களும் கொண்ட ஒரு தொகுதியில் அறந்தாங்கியில் எப்படிப்பா ஜெயிப்பாரு? அவரு தேவமார் ஓட்டு. தேவர் எவ்வளவு ஓட்டு தெரியுமா? 14,000 ஓட்டு. வாக்காளர் பட்டியல கண்ணில் பார்த்தவன் இருக்கானா இஸ்லாமிய? இல்ல, இவனும் சேர்ந்து கத்துறான். அப்ப நீங்க சொன்ன பாத்தியா நம்ம கூட்டத்துல, இது முழுக்க முழுக்க முஸ்லீம் மக்கள் கூடியிருக்க கூட்டம். ரொம்ப தப்பி தவறி செபாஸ்டின் சந்திரசேகர் ரெண்டு பேர் உள்ள விழுவான். அதையும் போலீஸ்காரன் தனியா கூப்பிட்டு நீயா போய் முஸ்லீம் கூட்டத்தில் நோண்டி விடுவான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறானே, அதுக்கு வந்து மாலை போட்டாடோ அந்த இன்ஸ்பெக்டர் 50 ரூபா பரிசு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அங்க போன உடனே சிபிசிஐடி அமையவன் கூப்பிட்டு அதையா போ அவனுங்களோட போய் துளுக்கு பயலோட சேர்றேம்மா. இது ஆமா சொல்லிட்டான், அதனால தான் நான் சொன்னேன். அப்படி பொறுக்கி பயிலும் போலீஸில் இருக்கான், திருந்த மாட்டான். அறந்தாங்கிங்கிறது 82,000 முஸ்லீம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி, பதிவு பெற்ற வாக்காளர்கள். பதியப்பெறாதவர்கள் ஒரு 20,000 பேர் இருப்பான். 100,000 பேர் இஸ்லாமியர்கள் வாழுகிற ஒரு தொகுதி, 1.5-2 லட்சம் பேர் வாக்காளர்கள், 82,000 பேர். எப்படி அந்த திருநாவுக்கரசு ஜெயிக்கிறான்? கோட்டப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், அம்மாபட்டினம், கரம்பக்குடி, பொய்யாதநல்லூர், அறந்தாங்கி, மிமிசால், கோபாலபட்டினம், இத்தனை ஊரும் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழுகிற ஊர் இல்லையா? தான் நான் சொன்ன எந்த ஊராது? இங்க எப்படி ஒரு திருநாவுக்கரசுங்கிற தேவர் ஜெயிக்கிறான்? சரி விட்டு தொலை. அரவாக்குறிச்சி முஸ்லீம் பெல்ட், அங்க எப்படி எவனோ ஜெயிக்கிறான்? ராமநாதபுரம் என்ன தொகுதிப்பா? முஸ்லிம்கள் தொகுதி. தேவிப்பட்டினம், சித்தார்கோட்டை, அத்தியூத்து, அண்டக்குளம், பனக்குளம், வானூர், சின்ன கடத்தரு, இந்த 7 ஊரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 79,000 பேர் வாக்காளர்கள். என்னமோ 80,000 வாக்காளர்கள் உள்ள தொகுதியா பாருங்க. உங்க திருச்சி மத்திய தொகுதி, திருச்சி 1, எவ்வளவு முஸ்லீம் இருப்பீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்தியிருந்தா வேற முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமா ஒரே ஆளுக்கு போட்டிருந்தீங்கன்னா வேற யாராவது ஜெயிக்க முடியுமா? 68,000 முஸ்லீம் வாக்காளர். மதுரை மத்திய தொகுதி, கோவை மேற்கு, வாணியம்பாடி, ஆம்பூர், கிருஷ்ணகிரி, அம்மாப்பேட்டை, பாபநாசம், அது மூப்பனார் தொகுதிங்கிறான். எப்படிடா மூப்பனார் தொகுதி? சோழாவரம், கடலாடி, 90,000 வாக்காளர்கள் கொண்ட கடலாடி, இளையாங்குடி 86,000 வாக்காளர்கள் கொண்ட முஸ்லீம் வாக்காளர்கள். அங்க தமிழ் குடிமகன் ஜெயிக்கிறான். என்னடா இந்த ஊர் ஆர்எஸ் மங்களம், திருப்பாலக்குடி, 100% முஸ்லீம் பெல்ட். ஏ, இவனுக்கு தெரியாது முஸ்லீம்கள் இவ்வளவு பேர் வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு வயலுக்கும் தெரியாது. இப்படி கிட்டத்தட்ட 80,000 வாக்காளர்கள் கொண்ட 60 தொகுதிகள் உண்டு. சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, 1000 விளக்கு, துறைமுகம், 4 தொகுதியில் முஸ்லீமா ஜெயிக்க வச்ச? சரி, உனக்கு ஏதாவது அதுல நன்மை விளைஞ்சிச்சா? பிள்ளையார் ஊர்வலம் அதே தெருவில் தான் போகுது. அந்த 4 தொகுதியும் சுற்றி தான், 4 முஸ்லீம்களை சுற்றி தான் பிள்ளையார் ஊர்வலம் எடுக்கிறான். அந்த 4லையும் முஸ்லீம்கள் வாக்கு மட்டும்தான் வெற்றியை நிர்மாணித்திருக்கிறது. முஸ்லீம்கள் நிச்சயம் ஜெயலலிதா போட்டிருக்க மாட்டான். இப்ப ஜெயலலிதா குறைந்த வாக்குகள், முஸ்லீம் அல்லாத வாக்குகள், கலைஞருக்கு, கர்ண ஸ்டாலினுக்கு, நாஞ்சில் மனோகரனுக்கு, அன்பழகனுக்கு, பிள்ளையார் ஊர்வலம் தண்ணிக்கு முஸ்லீம்கள் பக்கம் போகாதப்பா அப்படின்னு துண்ட வேட்டி தோல் தோல்ல போட்டு வந்து நின்றுவானா? எவனாவது நிக்க மாட்டான்டா, அவன் நிக்க மாட்டான். வருஷம் போல அவன் தூக்கிட்டு போகத்தான் போறான். எல்லா மதத்தையும் நாங்கள் அனுசரிப்போம், எங்கள் அண்ணா சொல்லிவிட்டார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வசனம் எழுதுவானுங்க. அப்போ ஒட்டியும் போட்டு உன் உரிமையும் பறி கொடுத்து, அவன் ரோட்டில் போகும்போது துளுக்கனை வெட்டு, துளுக்கச்சியை கட்டுன்னு முழங்கியும் போட்டு போகும்போது வேட்டி தூக்கி காட்டுவான். நம்ம இவ்வளவுக்கு சகித்து போக நாம் சாமானிய மக்களா என்றால் நம்முடைய உரிமைகளை பறி கொடுத்து 60 தொகுதிகளில் இஸ்லாமிய மக்களே, நீங்கள் முஸ்லீம்களாக நிறுத்தி முஸ்லீம்களே வெல்லக்கூடிய தொகுதிகள் 60 தொகுதிகள். இந்த பாபநாசம் மூப்பனார் தொகுதிங்கிறான். ஐயம்பேட்டை, பண்டாரவாடை, ராஜகிரி, இதெல்லாம் மூப்பனார் தொகுதியா? மூப்பனாருக்கு அங்கே யாரா இருக்கா? மூப்ப எத்தனை பேரா இருக்கிறான் சொல்லுங்கள். பாபநாசம், பூம்புகார், சீர்காழி,
காட்டுமன்னார் கோயில். 60 தொகுதிகளை இஸ்லாமிய மக்களே, யாருடைய உதவியும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சியின் தயவில்லாமல், இந்த பள்ளிவாசல்கள் நமக்காக ஒரே முழக்கம், ஒரே ஒரு ஜும்மாவிலே இந்த முஸ்லீமை நிறுத்திருக்கோன்னு எல்லா முஸ்லீமும் போய் ஒரு ஐக்கிய ஜமாத்துல சேர், ஐக்கிய ஜமாத்துல ஒரு துண்டு சீட்டை கொடு, எவன் பேர் வருதோ அவன் தான் எம்எல்ஏ, 60 MLA தேர்ந்தெடு. இந்த 60 தொகுதிகளில் முஸ்லீம்கள் முஸ்லீமை நிறுத்தும் ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளருக்கே வாக்களியுங்கள். 60 MLA நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். எந்த இனமாவது தமிழகத்தில் 60 MLA கொடுக்கக்கூடிய இனம் உண்டா? வன்னியர்களால் கூட முடியாது. தமிழகத்தின் மிகப்பெரிய இனமாக இருக்கிற 16 மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிற வன்னிய இன மக்களால் கூட கொடுக்க முடியாது. 60 MLAக்களை நீங்கள் ஜெயிக்கலாம். இது நான் இன்றில்லாவிட்டால் நாளையாவது ஒரு காலத்தில் நான் என்னுடைய கபரஸ்தானிலாவது வந்து நீங்கள் இதை ஒத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டும், நீங்களும் உங்கள் வாரிசுகளும். 60 தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய சக்திகள் யார் தெய்வம் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் 60 MLAவை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல், சுமார் 150 தொகுதிகளில் நீங்கள் 20,000 வாக்காளர்களாக இருக்கிறீர்கள். சுமார் மேலும் ஒரு 60 தொகுதிகளில் நீங்கள் 40,000 மேற்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அந்த இடங்களிலே இப்ப பரமக்குடி தொகுதி, இளையாங்குடி தொகுதி ரெண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, ஒன்னு பசும்பொன் மாவட்டத்தில் இருக்கு. இளையாங்குடிக்கு பரமக்குடிக்கு ஒரு 10 கிலோமீட்டர். பரமக்குடியில ரிசர்வ் தொகுதி 30,000 முஸ்லீம் வாக்கு இருக்குது, இளையாங்குடி பொது தொகுதி. நீ என்ன பண்ணணும், பரமக்குடியில ஒரு தேவேந்திர குல வெள்ளாளரை நிறுத்தணும். நாங்க 30,000 ஓட்டு உனக்கு தர்றோம், ஓன் ஜாதிக்காரன் எங்க தொகுதி இருக்கான் அவனை எனக்கு போட சொல்லு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா 100 தொகுதிகளை இஸ்லாமிய மக்கள் வெல்லலாம். 60 தொகுதியை நீ ஜெயிச்சிட்டினாலே 240 தொகுதி தமிழகத்தில் உண்டு. இந்த 240 தொகுதிகளில் 239 ஒரு கணக்குக்கு சொல்றேன், 60 பிரிச்சுட்டினா 180. திமுக அதிமுக மதிமுக மூணா பங்கு, தாமாக்கா எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாவது பங்கு. என்னாச்சு 180 ரெண்டா பங்குனாத்தா 90 சீட்டு தான் ஒரு ஆளுங்கச்சு ஜெயிக்க முடியும். இந்த 90 சீட்டை உள்ளவன் நீ 60 பேர் சொல்றவன் தான் சீஃப் மினிஸ்டர். ஒரு வருஷம் இவனுக்கு கொடு, ஒரு வருஷம் மதிமுக காரனு கொடு, ஒரு வருஷம் திமுக காரனு கொடு, ஒரு வருஷம் அதிமுக காரனு கொடு, ஒரு வருஷம் எங்களை விடுறான்னு நீ வரலாம். நீயே முதலமைச்சராக கூடிய வாய்ப்புகள் உள்ளதை இந்த இஸ்லாமிய மக்கள் ஏன் உணரவில்லை என்பதுதான் பெரிய புதிராக இருக்கு. 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்க முடியும். இது விஞ்ஞான பூர்வமான ஆதாரம், சரித்திர பூர்வமான ஆதாரம். 60 தொகுதியின் வாக்காளர் நான் ஒரு நூலாவே இதை தொகுத்து இன்ஷால்லா சீக்கிரம் வெளியிட்டு காட்டுறேன். இந்த 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்குது உங்களுக்கு? உங்களால ஒண்ணு கூட முடியாதா? வால் போஸ்ட் இல்லாம நீ ஒண்ணு கூடி காமிச்சிருக்கிற, திண்டுக்கல்ல, திருநெல்வேலியில, தபிக் ஜமாத்துல ஒரு வால் போஸ்ட் இல்லாம எத்தனை 100,000 பேர் கூட்டினீங்க? 10,00,000 பேர் கூடியிருக்க. ஆகால பொழப்புக்கு கூடுற உன்னுடைய விதியை நிர்மாணிக்கிறதுக்கு கூடனியா? காக்காய்கள் கூட்டம் நிர்மாணிக்கிறது உன்னுடைய மான மரியாதை. எந்த நாயோ நம்மளை ரோட்ல பார்த்து துளுக்க நாய், துளுக்கச்சி கட்டு, துளுக்கனை வெட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் அவன் பின்னால் சென்று அழிகிறார்கள். ஆனால் உங்களுடைய சுய நிர்ணயத்தை, உங்களுடைய சுய மரியாதையை, சுய கௌரவத்தை, சுய உரிமையை, வாழ் உரிமையை எழுத தெரியாத மக்கள், அந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் அழிந்தாலும் சரி, உங்களில் ஒருவனாக இருக்க எனக்கு கேவலமாக இருக்கிறது சகோதரி. எவனோ எச்சில் போடுகிற 4 சீட்டுக்கு நம் தலைவர்கள் அவன் கால்களை நக்கிக் கொண்டு திரிகிற ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும். ஆமா, மறுமை கிடைக்காது உனக்கு. மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது பெருமானாரின் வாக்குறுதிகள். மானம் பிரஸ்டீஜ் நம் மார்க்கத்தை விட நமக்கு மேலான ஒன்று. அப்படி இருந்தும் மானம் கெட்ட பிழப்புக்கு தாடி தொப்பி வச்சுக்கிட்டு எவனாலும் வந்து கஞ்சி நக்கிட்டா போதும், சமுதாயமே அவன் பொறுத்தால் நக்கிறது. 50 ஆண்டுகளில் உங்கள் வாழ்வு உரிமையை யாராவது தேடி கொடுத்தார்களா? சமூகமே நினைத்து பார்த்தீர்களா? அடே, நமக்காக இந்த இஸ்லாமிய மக்கள் இரவு பகலாக உழைத்தார்கள், இறுதி வரை நின்றார்கள். இந்த சிறுபான்மை மக்களுக்கு உரிய பங்கை நான் பெற்றுத் தருவேன். பேசுறவெல்லாம் உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன், எத்தனை தடவை கொடுத்திருப்பேன் சொல்லு?
எத்தனை வருடம் எவ்வளவு, உங்களுக்கு என்று ஒரு அமைப்பு வேண்டாம், உங்களுக்கு என்று கௌரவத்தை நிர்மாணிக்கக்கூடிய தட்டி பறிக்க வேண்டாம். நீ கத்தி தூக்கி சண்டை போடாத, கத்தி தூக்கி சண்டை போட வேண்டாம், நீ குண்டு வைக்க வேண்டாம். அதெல்லாம் எங்க தலையில போட்டுறான்ல என்ன, நாங்க ஏதோ பத்து பயில வச்சுக்கிட்டு எங்க போறது, எங்க வேலை குண்டு அங்க வச்சா அங்க வச்சா எங்களை தீவிரவாதின்றான், என்னமோ எங்கள்ட்ட பேசினாலே போலீஸ் பிடிச்சுக்குமா, எவனடா நான் பிடிச்சிட்டு போனதாண்டா போலீஸ்காரன், நாங்க வாழல இன்னைக்கு நேத்தா சொல்லுங்க சோதரி. 1975 இன்னைக்கு 95 வருஷம் ஆயிப்போச்சு. 70 கத்துறேன் நானும், பாபர் மசூதி பிரச்சனையை 75-72 கத்துனேன். யாராவது கேட்டீங்களா? இடிச்ச நரசிம்மராவும் போயிட்டான், அதே ஞானராஜ் அங்க இருந்தா அவனுக்கு தான் நீங்க இங்கேயும் ஓட்டு போட்டீங்க. ஏன், அவன் ரஜினிக்கு வேண்டியவன். ரஜினி யாரு? அவன் முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரன், பால் தாக்கரைட்டு போய் பூட்ஸ் கழுவிட்டு வர்றான். இவன் மாதிரி பொறுக்கிகளுக்கு அழியத்தானே தவிர, உன் சமுதாய நலன் கருதி தன்னை அர்ப்பணித்தவர்கள் பின்னால் என்றாவது சமுதாயமே குரல் கொடுத்திருக்கிறாயா? இல்லை சமூகம், நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் விளைகிறது. நீ எப்படி இருக்கிறாயோ உன் பையன் ரஜினி பின்னாடி சுத்துறான். நீ பொறுக்கி தலைவர்களுக்கெல்லாம் நாரை தக்பீர் போட்டா, அவன் பொறுப்பில்லாத தலைவர்களுக்கெல்லாம் நாரை தக்பீர் போடுறான். நீ விதைச்சது விளைஞ்சு போச்சு பார். முஸ்லீம்கள் ரஜினி படத்தை போட்டு சுத்துறான், அந்த நாய் என்ன பண்ணுறான், அத்வானி போய் சந்திக்கிறான், பால் தாக்கரே போய் நக்கிறான். அவன் என்ன மணிரத்ன வீட்டில் குண்டு வடிச்சதுக்கு வருத்தப்படுறான், ஏன் அவன் பொண்டாட்டி பாப்பாத்தி அவன் நோண்டி விட்டுருப்பான், இந்த பாப்பா போய் அங்கே போய் என்னடா எல்லா பேரையும் எங்கள் மக்களை பயன்படுத்திக்கிறான், நம்ம மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிக்கிறான், நம்மளோட எதிரிகளுக்கு போய் பாத்தியா ஓதுறான், இவன் சக்கரை தூக்கிட்டு போய் இவன் சக்கரையும் கொடுத்து போட்டு அவன் கீழே போடுற எச்சில் எலும்பு நக்கி போட்டு வந்து அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். என்னடா நியாயம் இது, என்ன நியாயம் இது சொல்லுங்கள். மான ரோசம் சூடு சுரணை சுயசிந்தனையே இல்லாத மக்களா நீங்கள்? உங்களுக்கு என்ற ஒரு வாழ்வு உரிமையை தீட்ட தெரியாத மக்களா? அப்படி ஒரு ரோசம் கட்ட வாழ்வு வாழத்தான் வேண்டுமா சகோதரனே? மானம் இழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது என்று போதிக்கப்பட்ட ஒரே மார்க்கத்தினர் நீங்கள். இருந்தும் இந்திய சமூகத்துக்கு எந்தவித கெடுதியும் செய்யாமல் வாழ்ந்திருந்தும் உங்களுடைய ஜீவாதார உரிமையை நீங்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறீர்கள் என்று நினைக்கும் போது எவ்வளவு வேதனைகள் ஆகிறது சகோதரர்களே. இனி எப்பத்தான் திரும்ப போகிறீர்கள் அதையாவது உணர்ந்தீர்களா? அடுத்த ஒரு 5 2000வது தேர்தலிலாவது நீங்கள் நிர்மாணிக்கக்கூடியவன் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற உறுதியை ஒவ்வொருவரும் பெற்று அதை பலருக்கும் கற்றுத்தராத வரை தனி மனித குரலில் எத்தனை ஓய்ந்துவிடும் சகோதரர்களை சொல்லுங்கள். பின்னால் மிக மிக பெரிய கைச்சேதமுற்ற மக்களாக வாழ்ந்து விடுவீர்கள். நீங்க யாருக்கும் தூக்கி உங்க சொத்து சுகத்தை எழுதி கொடுத்துற சொல்ல, உங்க புள்ள குட்டிகளை எங்க போர்க்களத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்கல. உங்கள் வாக்குரிமையை உங்களின் குரல்களை ஒழிக்கிறவன் சொல்கிறவன் இடத்தில் குத்தி பழகுங்கள். அது ஒன்று போதும் இந்தியாவில் எல்லா ஜாதிக்கும் அறிவு போட்டு விடலாம், எல்லா அரசியல்வாதிக்கும் அறிவு கொடுத்து விடலாம். உங்களால் என்ன செய்ய முடிகிறது? இப்ப நாளைக்கே தினமலர்காரன் அசிங்கமா நபிகள் நாயகம் எழுதுறான், எந்திரிச்சுன்னு கேட்க நீங்க யாருக்காவது தில்லுள்ள அமைப்புண்டா? ஐயோ நம்ம முஸ்லீம்களை புண்படுத்திட்டான், அவனை பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொல்ற வக்கு இருக்கா அரசாங்கம்? கேட்க மாட்டான். முஸ்லீம் டேனரி பூரா மூடிவிட்டான், ஏதாவது பொழைக்கிறியா? ஏன் டேனரி முஸ்லீம் மட்டும்? சரி, டையிங் ஃபேக்டரி திருப்பூர்ல லட்சக்கணக்கில் இருக்கு, அதை கொள்ளையடிக்கிறவன் போன ஆர்எஸ்எஸ் காரன், அதை மூட சொல்லி அவனா குரல் கொடுக்குறானா? இல்லை, ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போனால் மூடிவிட்டான். இப்போ என்ன சொல்கிறான் கோர்ட்டு, ஆளுக்கு 10,000 ஏற்கனவே விஷமானது கட்டு, 700 கட்டுன்னு சொல்லி 70 லட்சம் பிடுங்கிட்டு விட்டான், 10,000 கட்டுறான்ட்டான் 700. இந்த ஆளுக்கு என்ன பண்ணா, ஜெயலலிதாவுக்கு 65 லட்சம் இந்த தோல் மண்டிக்காரெல்லாம் கொடுத்துட்டு அவளோட போஸ் கொடுத்து படம் போட்டான். நான் கூட்டத்தில் கத்திருக்கேன், கேசட்டில் கேட்டிருப்பீங்க. யார்? டி அப்துல் வாஹித், ஆஜி அப்துல் வாஹித். இவனுக்கெல்லாம் ஒரு ஆஜி யார்? அந்த நேரம் நம்ம பசங்க ஜெயிலில் கிடக்கிறான், அவனுக்கு 1,000 கொடுத்த சமூகம் உண்டா? 1,000 கொடுத்த சமூகம் உண்டா? ஒரு தேவடியா முண்டைக்கு 65 லட்சம் கொடுக்கறதுக்கு சேர்வாணியெல்லாம் போட்டு போய் நிற்கிறான். எப்படி சமுதாயமே சீர்? அவன் தான் நம்ம நாட்டினோட முஸ்லீம்களோட தலையெழுத்தை நிர்மாணம் பண்ணுறான். 65 லட்சம் ஜெயலலிதாவை கொடுத்தான், முடிஞ்சிச்சா? அவளே நோண்டி விட்டு காசை வாங்கிட்டு டேனரியை மூடாமல் கோர்ட்டுக்கு போக விட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூலமா சுப்ரீம் கோர்ட் வச்சு ஆர்டர் வாங்கி மூடி விட்டு 70 லட்சம் வாங்கி கொடுத்தான். முடியாது, சமுதாய துரோகிகள். ஆனா கொஞ்சம் எங்களை அனுசரிச்சு போயிருந்தான் வை, இன்னைக்கு டேனரியை மூட விட்டுருப்போமா நாங்க? நமக்கு அது ஆறாமான பிசினஸ். இன்னொருத்தன் உடல் நலத்தை கெடுத்து வாழ்ற டேனரி தொழில், பீடி தொழில், இதெல்லாமே நம்ம இஸ்லாமியனை பொறுத்த மட்டில் மார்க்க விரோதமான செயல். இன்னொருவனுடைய உடல் நலத்தை கெடுத்து வாழ்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருந்தால் சாராயமே விற்கலாமே, சாராயம் விற்கிறதற்கு இஸ்லாத்தில் ஏன் தடை? இன்னொருவனுடைய உடல் நலம் கெடுகிறது,
அப்ப பீடி சிகரெட்டு எல்லாமே கெடுதி தானே, இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி உண்டா? கிடையாது, கிடையாது, ஹராம். அது யாராவது யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். நீதி சொல்லும் பொழுது பீதி அடையாதீர்கள். ஸ்பீக் ஃபார் ஜஸ்டிஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் ஓன் கித் அண்ட் கன். குரானிக் வெர்ஷன், அல்லாஹ் குரான்ல சொன்ன தீர்ப்பு, இதை மாற்றி சொன்னால் காஃபீர் ஆகி விடுவோம் இல்லையா? சரி, பிறர் உடல் நடத்தை இது மாத்திரம் தான் கெடுக்குதா? தோல் கழிவுகள் தான் சுகரால வச்சிருக்கிறான். யாரு மகாலிங்க ரெண்டு வச்சிருக்கான், சக்தி சுகர் பண்ணாரி சுகர். அது பெரிய, இதை விட மிகப்பெரிய பொல்யூஷன். அதனாலதான் சுவாச கோளாறே வந்துருது. அதை மூட சொல்லி எவனுக்காவது போக வக்கு இருந்ததா, வழி இருந்ததா? 19 சர்க்கரை ஆலைகளும் RSS காரன் கண்ட்ரோலில் இருக்கின்றன. டையிங் ஃபேக்டரிகள் ஆயிரக்கணக்கில் RSS காரன் கையில் இருக்கின்றன. பேப்பர் போர்டு, 11 பேப்பர் போர்டு இருக்கு. முஸ்லீம் ஆரம்பிச்ச நிஜாம் பேப்பர் போர்டை தவிர எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கிறான், இதை மூடிட்டான். அந்த பேப்பர் போர்டு கிட்ட நீங்க போக முடியாது. நுரையீரலுக்கு உண்டான சகல கெடுதிகளையும் உண்டு செய்கிறது. தோளில் ஏற்படுகிற கெடுதி 0.5 என்றால் 0.5% டையிங் ஃபேக்டரியாலும் சுகர் ஃபேக்டரியாலும் உண்டால் அதை தட்டி கேட்க இந்த நாட்டிலே நதி இல்லை. முஸ்லீம்களை எதிர்க்க அமைப்பு இருக்கின்றது, அவனுக்கு திருப்பி கொடுக்கத்தான் இந்த எருமைகளுக்கு வக்கு இல்லாமல். யார் நம்ம எதுக்குறானோ அவனுக்கே பைனான்ஸ் பண்றதும் அவனுக்கே காசை கொடுக்கறதும் நாசமா போறது இந்த முஸ்லீம்கள் தான் செய்கிறார்கள். நம் எதிரிகளை ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் வளர்த்தி விடுகிறார்கள், நம் எதிரிகளை அடிக்கிற அமைப்புகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். எங்க ஜிகாத் கமிட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறானா? எல்லா பேரும் கொடுக்கறான். எவனால் ஒரு இந்து முன்னணிக்காரன் பேர்ல கொடுக்கறானா? கொடுக்க மாட்டான். முஸ்லீம்களின் எதிர்ப்புகளை சமாளிக்கவே இந்த 5 காலத்தை கடத்தி விட்டு சரி இவனுடைய வாழ்வுரிமைக்கு போராடலாம், அதுக்கும் வக்கு வழி இல்லாம பண்ணி போட்டீங்க. எதைத்தான் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்பது எனக்கே தெரியாமல் வாழ்க்கையின் பெரும்பகுதியை ஒரு எரும மாடு மக்கள்கிட்ட போய் சுய சிந்தனையே இல்லாமல் குடிக்காமல் போதையில் கிடக்கின்ற இந்த மக்களுக்கு, துனியா இருசு பிடிச்சு கிடக்கிற மக்களுக்குனா நாம் வாழ்க்கையை கழித்து விட்டோமே என்று போது நெஞ்சு நடுங்குகிறது சகோதரனே. நேரத்தை வீணாக்கி விட்டோமோ, காலத்தை வீணாக்கி விட்டோமோ, நம்ம என்ன 100 இருக்க போறோம்? இன்னும் என்னால எத்தனை வருஷம் உழைக்க முடியும்? ஒரு 10 உனக்கு கத்தலாம். ஆனா நான் விதைச்சிட்டு போறது 100 தலைமுறைக்கு நிற்கும், அது மட்டும் அழிவு. என் நாங்க ஒன்றும் பதவி அடையணும்ட்டு இல்லை. உனக்கு கத்தின நேரம் வேற ஒருத்தனை கத்தியிருந்தோம்னா எங்க கொண்டு போய் என்னை வச்சிருப்பான்னு தெரியும். நான் என் சுய லாபத்தை கருதாமல் என்னை வளர்த்தி வளப்படுத்திக் கொள்கிற எந்த வாய்ப்பு வந்தாலும் அவைகளை துண்டித்து விட்டு எவ்வளவு சிறைகள் வந்தாலும் சிரித்த முகத்தோடு ஏற்றாலும் சிராத்தின் வழியில் உங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து விட்டேன். சமுதாயமே, என்றாவது ஒரு நாள் தான் இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புவான். அந்த எச்சரிக்கைகளை நீங்கள் மீறும் பொழுது நிச்சயம் நீங்கள் மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாவீர்கள். உங்களுக்குள் ஒன்றுபட்ட ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்புக்கான விரிவாக்கங்களை நீங்கள் செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பிளவு இல்லாத பிரிந்து கிடக்கின்ற மக்களை வேறு எங்காவது பார்க்க முடியுமா? பிளவில்லாது, கருத்து வேறுபாடு இல்லாது, ஒரு நெறி ஒரு இறை ஒரு முறை என்று வாழக்கூடிய ஒரே கூட்டம் இந்தியாவில் வேற யாராவது உண்டா? ஏன் நீங்கள் எழும்பவில்லை? உங்களிடம் உணர்வில்லையா? ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரியும் நமக்குள் ஒற்றுமை இல்லை என்று. நாம் ஒன்றுபடவில்லையே தவிர வேற்றுமை கிடையாது. நாம் ஒற்றுமை இல்லை என்பது தவறான வாசகம். நாம் ஒன்றுபடவில்லை. அந்த ஒன்றுபடக்கூடிய அமைப்புகள் உங்களிடம் இல்லையா? இந்த திருச்சியில் உள்ள 500 பள்ளிவாசல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்னா சேர்ந்து 500 கார் எடுத்துட்டு கலெக்டர்கிட்ட போய் பாரு, 500 கார் எடுத்துட்டு போய் உங்க ஊர் எம்எல்ஏவை பாரு, 500 கார் எடுத்துட்டு போய் உங்க ஊர் எம்பியை பாரு. பார்த்தோன்னு பயந்துருவான். இந்தாப்பா 500 ஜமாத் தலைவர் வந்திருக்கான், ராமகோபாலன் நாளைக்கு பிள்ளையார் தூக்கிட்டு எங்க தெருவில் வர்றான், மகராஜ் நான் வீட்டில் வச்சு கும்பிட சொல்லு, அங்க எங்கேயாவது போய் கரைக்க சொல்லு. ஒரு காபீர் சந்திரசேகரன் கூட நான் கோர்ட்டுக்கு போறேன்ட்டா நம்மால் தூங்கிட்டு இருக்கான். ஈமான் அல்லா இந்துக்கள்கிட்ட கொடுத்து இஸ்லாத்தெல்லாம் முஸ்லீம்கிட்ட வச்சுட்டான், அதான் டிஃபெக்ட். ஈமான் அல்லா இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டான், இஸ்லாத்தெல்லாம் முஸ்லீம்கிட்ட கொடுத்துட்டான். இவன் வெறும் காகித பூ மணக்காதுரா? மணக்காது. 1000 மார்க்கம் முன்ன இன்னும் ஆளாக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லதை ஏவி தீயதை தடுக்க பிறந்த முஜாஹிதீன்களுடைய கூட்டம். முஷ்ரிக்கீன்களை விட முனாஃபிக்கீன்களாக வாழ்கிறீர்களே சகோதரர்களே. என்னமோ மெஷின் மாதிரி எந்திரிக்கிறான், போறான், திங்கிறான், என்ன பண்றானே தெரியல. ஆமா, ரோபோட், அன்கண்ட்ரோல்டு, அன்லெவல். இந்த சமுதாயம் எங்கு போய் சேருமோ என்கின்ற அச்சம். ஆனால் இதை விட அழகான சமூகம், நல்லறிவுள்ள சமூகம், நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயம், பிறனுக்கு கெடுதி நினைக்காத சமுதாயம், வியாபாரத்தில் கூட நேர்மையை கடைபிடிக்கிற ஒரு சமுதாயம், அழகான முன்னுதாரணங்களை கொண்ட சமுதாயம், அழகிய முன்மாதிரிகளை கொண்ட சமுதாயம் வேறெங்காவது இருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் இவை அத்தனையும் எப்படி இருக்கிறது? வைரங்களை கொண்டு போய் கருவாட்டு கடையில் போட்டது மாதிரி இருக்கு.
உங்களுக்கு என்று ஒரு சுய அறிவு வேண்டும், சுய நிர்ணயம் வேண்டும். உங்கள் 500 பள்ளிகளும் ஒன்றாக எழ வேண்டிய நாள் வர வேண்டும். 500 பள்ளிவாசல் சொல்வதை கேட்க இந்த கலெக்டருக்கோ இந்த மாவட்ட எஸ்பிக்கோ சக்தி இல்லை என்றால் 500 பள்ளிவாசல் ஆளுக்கு 100 ரூபாய் வீச, 50,000 ரூபாய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2 வக்கீல் ஆர்டர் தூக்கிட்டு சொல்ல, கலெக்டர் வேலையும் எஸ்பி வேலையும் 5 நிமிஷத்துல போயிடும். பாரு சுபலட்சுமி ஒரு பெண்ணு ஒரு டிஎஸ்பி புடிச்சு இன்னைக்கு உள்ள வச்சுட்டா, அந்த பொம்பளையோட வாடா இஸ்லாமிய மக்களை நீங்கள் கேவலமானவர்கள். சே, வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். ரோசம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே, இந்த இருண்ட காலகட்டத்தில் உன்னோடு தோளோடு தோல் நின்று தொழுது விட்டேனே உழுது விட்டேனே என்ற வேதனையோடு சொல்லுகிறேன். உன்னில் ஒருவனாக இருக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஒரு சுபலட்சுமி ஒரு பொம்பளை புருஷனோட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறா. ஒருத்தர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் புருஷனை போய் 2-3 பேப்பர் வாங்கிட்டு வாங்குறான். இவன் காசை தூக்கிட்டு காரை தூக்கிட்டு போறான். பொண்டாட்டிய கற்பழிச்சு போட்டான் இன்ஸ்பெக்டர். வீடு ஸ்டேஷன் 1. உடனே புருஷன் மனம் வந்துடுறான், பொண்டாட்டி விடல, கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். இதுக்குள்ள இவன் கள்ள வழியில அரசியல்வாதி எல்லாம் சரி கட்டி டிஎஸ்பி ஆயிடுறான் மதுரைக்கு. அவன் கிரிமினல் கேஸ் போட்டு இழுக்கிறா, கோர்ட்ல பிடிச்சி உள்ள போட்டுறாங்க சிபிஐ விசாரணைக்கு வரும்போது, சிபிசிஐடி விசாரணைக்கு. உள்ள இருந்துகிட்டு கோர்ட் ஆர்டர் மாதிரியே திருட்டு ஆர்டர் வாங்கி வெளியே வந்துடுறான். அவன் போய் கோர்ட்ல இவன் ஜாமீன ரத்து பண்ணு பொம்பளை கேஸ் போடுறான். கோர்ட் வாட்டி நாங்க ஜாமீன கொடுக்கல புடிச்சிட்டு அவனே நேத்து பிடிச்சி உள்ள போட்டான் டிஎஸ்பி ஒரு பொம்பளை. அவன் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணாட்டே துளுக்கால் ஒழிகளா துளுக்கு தாய் ஒழிகளா ஏன்டா இது மாதிரி பண்றீங்கன்னு நம்மளை கேட்கறான். இவன் யாரு துளுக்க தாய் ஒளின்னு கேட்கறான் போலீஸ்காரன். எதுக்கடா ஊர்வலம் போகும்போது கத்துறீங்க, அங்கிட்டு போங்கடா, நாளைக்கு இது வருது என்ன புள்ளியார் வாரான் அவனுக்கு வழி விடு. ஏன்டா புள்ளியாருக்கு வேற வழி இல்லையா, அவள் எனக்கு வழிவாசினாங்க செருப்பு கழித்து அங்கே அவன் அடிக்க உனக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை, பொட்டச்சிக்கு இருந்த தைரியம் உனக்கு இல்லை, சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாற்ற வேண்டிய சம உரிமையில் காப்பாற்ற வேண்டிய சப் இன்ஸ்பெக்டர் உன்னை தாய் ஒளின்னு கேட்கறான். இவன் வெளியே வந்து என்ன தாய் ஒளின்னு கேட்டான். போ என்ன சகோதரனே, யார யாரு பார்த்து யார் தாய் இல்லையா? ஒவ்வொரு நேரமும் நமக்கு சுமக்க எத்தனை முறை சஜிதா செய்திருப்பார். அல்லாவின் நல்லடியாரை பார்த்து இந்த அயோக்கியன் திருடன் வம்பன். போலீஸ்ல வேற யார் இருப்பான் அயோக்கியன்? அவனை கேட்க விட்டுட்டு நீ வீடு தீர்முறை என்ன கேட்டுருவானா? அவன் கேட்டுருவானா? குறவழி நசுக்கப்படும். நான் அன்னைக்கு முதல் ஜெயலலிதாவுக்கு ஈடு கொடுக்காம, ஜெயலலிதாவுக்கு யாருமே எதிர்ப்பு காட்டாமல், இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா வேட்டி உரிவாங்கன்னு அதையும் ரிசைன் பண்ணி போட்டு துறைமுகம் தொகுதி வீட்டில் உட்கார்ந்த காலத்தில் ஜெயலலிதாவை மேடை ஏறி தேவடியா முண்டை என்று கேட்டுவிட்டு திரும்பிய வண்ணான். பல எதிர்ப்புகளுக்கு ஆளான அவன் நினைச்சிருந்தா எத்தனையோ ஆசிட் அடிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த நிமிஷம் போயஸ் கார்டனை இல்லாம பண்ணி போடுவேன் அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்லயே நின்று. அப்ப எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு போட்டீங்க, இப்ப எல்லாம் சேர்ந்து யார் யாருக்கோ போட்டீங்க. ஆனா உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்ள வேண்டிய காலம் வரும் வரை நான் கத்திக்கொண்டுதான் இருப்பேன் சமுதாயமே. நீ விழிப்படைய வேண்டும். உன் விடியல் உன் கையில் என்பதை நீ உணர வேண்டும் சமூகமே. உன் விடியல் உன் கையில். எந்த அரசியல் கட்சி தயவில்லாமல் நீங்கள் 60 சீட்டுகளை என்று நிர்மாணம் செய்கிறீர்களோ அன்றுதான் சமுதாயமே இந்த செய்தி எல்லா மக்களிடம் எட்டி என்று நீ விழிப்படுகிறாயோ அந்த விடியல் நேரத்தில் அந்த வெற்றி கழிப்பில் எனக்கு இடமில்லை என்றாலும் நம் வாரிசுகளுக்கு நிச்சயம் ஒரு விடியல் இருக்கும் இன்ஷால்லா. அந்த விடியலுக்கான கனவுகளோடு அடுத்த முறை உங்களோடு பேசுகிறேன் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.